வணக்கம் மாணவர்களே, வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் மூன்றாவது வகுப்பு மாணவர்களுக்குரிய மூன்றாவது பாடப்பகுதியில் உள்ள பயிற்சி பார்க்க போகிறோம். சரியா, புத்தகத்தில் உள்ள பயிற்சி பார்க்க போகிறோம். ஏற்கனவே க்வெஸ்சன் ஆன்சர் நம்ம எழுதி இது பண்ணிட்டோம். நான் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், நீங்கள் நோட்டில் எழுதியிருப்பீங்க, ஹோம்ஒர்க் நோட்லேயும் எழுதியிருப்பீங்க இல்லையா. எழுத்து பயிற்சியும் கொடுத்துருந்தேன். 16 உள்ள சரியான விடையை தெரிவு செய்யுமாறு எழுதியாச்சு. அடுத்து 17 பக்கத்தில் உள்ள புதிர் பார்த்துட்டோம், வினா விடை பார்த்துட்டோம். இப்போ 18 பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலே ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா, எழுத்துக்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும், நம்ம கரெக்டாக செய்ய என்ன செய்யணும், எழுதணும். சரியா, ஃபஸ்ட்டு காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம். என்ன வரும், காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது அப்படின்னு எழுதணும். சரியா, அடுத்தது இரவு காவல் நீங்கள் தான் அமைச்சர் ஆந்தையாரே. அடுத்தது என்ன வருது, மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கு கரெக்டாக ஆன்சர் என்னது, ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர். என்னது, ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர். அடுத்தது 3, முயல் ஓடும் வேகமாக அதி. என்ன வரும் ஆன்சர், முயல் அதிவேகமாக ஓடும். சரியா, 4, கூடாது யாரையும் போட எடை குறைவாக. என்னது ஆன்சர், யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. என்னது, யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. சரியா, ஃபஸ்ட்டு காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது, ஆந்தையாரே நீங்கள் தாம் இரவு காவல் அமைச்சர், 3, முயல் அதிவேகமாக ஓடும், 4, யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. சரியா, அடுத்தது எந்த விலங்கிற்கு எந்த பணி. சரியா, நம்ம ஏற்கனவே புக்கை நல்லா ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டான நம்ம என்ன செய்யணும், பொருத்தணும். சரியா, விலங்குகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிங்கம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, படைத்தளபதி. அப்போ அதுக்கு நேராக 1 போட்டுக்கோ. அடுத்தது 2, ஆந்தை. ஆந்தைக்கு என்ன வேலை, இரவு காவல். சரியா, அப்போ இரவு காவலுக்கு நேராக 2 அப்படின்னு போட்டுக்கோ. 3, ஆமை கொடுத்துருக்காங்க. ஆமைக்கு என்ன வரும், எனது சமையல் வேலை. சரியா, அப்போ அந்த சமையல் வேலை அப்படிங்கிறதுக்கு நேராக 3 போட்டுக்கோ. அடுத்தது முயல் வேகமாக ஓடும், அதனால் அதுக்கு பொருள்களை சேகரிக்கக்கூடிய வேலை. சரியா, அப்போ அந்த பொருள்களை சேகரிக்கும் வேலை அப்படிங்கிறதுக்கு நேராக என்ன செய்யணும், 4 போட்டுக்கோ. அடுத்தது 5, கழுதை கொடுத்துருக்காங்க இல்லையா. கழுதைக்கு எனது எச்சரிக்கும் பணி. சரியா, அப்போ அந்த எச்சரிக்கை பணிக்கு நேராக 5 போட்டுக்கோ. சரியா, அப்போ சிங்கம் வந்து என்னது, படைத்தளபதி. 2, ஆந்தைக்கு வந்து இரவு காவல். 3, ஆமை வந்து என்னது, சமையல் வேலை. 4, முயல் வந்து பொருள்களை சேகரிக்கும் வேலை. 5, கழுதைக்கு என்னது, எச்சரிக்கை பணி. சரியா, அப்போது 4, 5, 1, 2, 3. சரியா, 4, 5, 1, 2, 3. இதை பென்சில் வச்சு குறிச்சிக்கோ. மேலே கொடுத்துருக்க அந்த முறை மாற்றி உள்ள சொற்களையும் எழுதும்போது எனது கீழே ஆன்சரை பென்சில் வச்சு தான் எழுதணும். சரியா, புக்கில் என்றைக்குமே என்ன செய்யணும், பென்சிலை வச்சு தான் புக்கில் எழுதணும். சரியா, அடுத்து பக்கம் 19 உள்ளதை நாளைய வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.